ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு உப்பு உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக தான் மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இது வந்து புழுங்கல் அரிசியில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் பாப்பா இன்றைக்கி வந்து எனக்கு வேணும்னு அர்ஜெண்டாக கேட்டால், அதனால் இப்படியும் செய்யலாம், இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன், இந்த கப்பால் ஒரு 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம், வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் தோல் அந்த விதை எடுத்துட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொருந்தி வரட்டும். தேங்காய் நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா சில்லு சில்லாத பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவி கூட போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் வாசமாக, இது வந்து சூப்பராக இருக்கும். தேங்காயும் போட்டுருங்க, போட்டு நல்லா இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் லைட்டாக நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் மொறுப்பாக ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் கலர் மாறி இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மாவில் கொட்டி இந்த மாவில் இதை அப்படியே கொட்டிடுங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யறது டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா மாவு இப்போ பாப்பா திடீர்னு எனக்கு ஸ்நாக்ஸுக்கு வேணும்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ செய்ய முடியுது. நமக்கு இந்த அரிசி ஊற வைக்கணும், புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்குதுங்களா, அது ஊற வச்சு நம்ம செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு. நான் கிட்டலில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன், அப்படியே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு இவ்வளோ தண்ணின்னு நமக்கு தெரியாது, நம்ம சேர்த்து சேர்த்து கிளற நமக்கு வந்து அப்படியே அந்த பதம் தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இது கிளறிக்கலாம். இதுவும் சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் பாப்பா ஸ்நாக்ஸுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தா பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி திடீர்னு வேணும்னு சொல்லிட்டா, அதனால தான் சரி திடீர்னு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம், போதும். இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும், நமக்கு மாவும் மலர்ந்து வரும், அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இதுலேயே ஓரளவு வெந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா, சூப்பராக இருக்கும். நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம், அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி நம்ம உருண்டை பண்ணி. நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தட்டு. இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த உருண்டை பண்ணலாம், இது பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அப்படி பிடிச்சிக்கலாமா, நீங்கள் பிடிச்சி இங்கே பாருங்கள். நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கிறேன், அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக, நம்ம இஷ்டந்தான். இதை அப்படியே உருட்டி உருட்டி வச்சுருங்க. பெரிய துணி போடணுன்னா போடுங்க, இது எண்ணெய் தடவி செய்கிறது தான், அதனால் நான் எண்ணெய் தடவி செய்கிறேன். இது இன்ஸ்டன்ட் மாவு தான், நம்ம கொழுக்கட்டைலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாவு தான் இது. வீட்டில் இருந்தது டக்குன்னு பண்ணிட்டேன். இது ஒரு வாட்டி நான் வந்து இட்லி அரிசி போட்டு புழுங்கல் அரிசி அது அரைச்சிட்டு செய்வாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இப்படி தான் அடிக்கடி செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ஒரு இது எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நமக்கு இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கலர் மாறி வந்திருக்கா, சூப்பராக வெந்திருக்கு. இப்படி தொட்டு பாருங்கள், கையில் பிடிக்கலன்னா வெந்திருக்கு. நம்ம இதை குறைச்சிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றுனா. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விடுங்க, நல்லா ஆவி வரட்டும், அவ்வளோதான், சூப்பராக உப்பு உருண்டை ரெடி. இது வந்து குழந்தைங்களுக்கு ஆவியில் வேக வச்சது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லது உடம்புக்கு, கொடுக்கலாம் அடிக்கடி, ஒன்றும் தப்பே கிடையாது. வீட்லேயே நம்ம பெரியவங்க இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான இது தான். இது புழுங்கல் அரிசியில் நான் ஒரு வாட்டி அரைச்சிட்டு செஞ்சு காட்டுறேன், செமையாக இருக்கும். இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்குது. இதுக்கு காரச் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், எனக்கு தெரிஞ்சு இதை அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக மலர்ந்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் கடலைப்பருப்பு சூப்பராக கடுகடுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்,
ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.